டெல்லியில் நாடாளுமன்றத்தில் இருந்து அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு பேரணியாக சென்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள். அதானி விவகாரம் தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பேரணியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் பங்கேற்பு. எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் மூன்றாவது நாளாக நாடாளுமன்றத்தில் கூச்சல் குழப்பம். அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி முழக்கமிட்டதால் இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. வெளிநாடு பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி திரும்பினார் காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி. நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க வாய்ப்பு என காங்கிரஸ் வட்டாரங்கள் தகவல். அருணாச்சல பிரதேசத்திற்கும் சீனாவிற்கும் இடையிலான மெக்மோகன் எல்லைக்கோட்டை சர்வதேச எல்லையாக அங்கீகரித்தது அமெரிக்கா. அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று செனட் சபையில் தீர்மானம் தாக்கல். மார்ச் 27ஆம் தேதி சென்னைக்கு வருகை தருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. புதிதாக கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த விமான நிலைய முனையத்தை திறந்து வைக்கிறார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனுக்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகிறார் தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா. லடாக்கின் முதல் பெண் ராணுவ அதிகாரியை நேரில் பாராட்டிய வடக்கு ராணுவ தளபதி உபேந்திர திவேதி. நாட்டை காக்கும் பணியில் உயிர்விட்ட கணவரின் கனவை நிறைவேற்றியதற்காக கௌரவம். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் முன்னுரிமை திட்டங்கள் தொடர்பான ஆலோசனை கூட்டம். துறை வாரியாக செயல்படுத்தப்படும் திட்டங்களின் தற்போதைய நிலை, புதிய திட்ட அறிவிப்புகள் தொடர்பாக அதிகாரிகள் மத்தியில் கேட்டறிந்தார். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் படக்குழுவினர் சந்திப்பு. சிறந்த ஆவண குறும் படத்திற்கான ஆஸ்கர் விருது வென்ற நிலையில் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 18ஆம் தேதி கன்னியாகுமரி வருகிறார். பாதுகாப்பு முன்னேற்பாடாக ஹெலிகாப்டர் ஒத்திகை நிகழ்ச்சி. காரைக்காலில் போலி நகைகளை அடமானம் வைத்து 5 கோடி ரூபாய் மோசடி செய்துவிட்டு தப்பி ஓட்டம். தலைமறைவாக இருந்த உதவி ஆய்வாளரின் காதலி புவனேஸ்வரி ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவில் கைது. ஊழியர்கள் உள்ளே இருக்கும்போதே பேக்கரியை சீல் வைத்த நகராட்சி அதிகாரிகள். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காசுக்கடை பஜார் பகுதியில் சொத்து வரி கட்டாததால் நடவடிக்கை. கூட்டுறவு சங்கங்களின் பால் உற்பத்தி விதிகளை மீறி அண்டை மாநிலங்களுக்கு பால் விற்பனை. சுமார் 2000 சங்கங்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆவடி நாசர் தகவல். +1 பொதுத் தேர்வு தொடங்கிய முதல் நாளில் தமிழ் பாடத்தேர்வை 12,660 பேர் எழுதவில்லை என தகவல். +2 தமிழ் தேர்வில் 50,000 மாணவர்கள் ஆப்சென்ட் ஆன நிலையில் மற்றொரு அதிர்ச்சி. பொதுத் தேர்வை எழுத வராத +1 +2 மாணவர்களுக்கு ஜூன் மாதத்தில் தேர்வு நடத்தப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதுவதை கருத்தில் கொண்டு ஒலிபெருக்கி பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கோயில் திருவிழா கமிட்டிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். புதுச்சேரியில் வரும் 16 முதல் 26ஆம் தேதி வரை 10 நாட்களுக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை. அதிகளவில் வைரஸ் காய்ச்சல் பரவுவதையடுத்து 1 முதல் 8ஆம் வகுப்புகள் வரை விடுப்பு அளித்து மாநில அரசு உத்தரவு. திருமணம் ஆனால் கூட 2 ஆண்டுகளில் சலிப்பு ஏற்பட்டு விடுகிறது.
ஆனால் 50 வருடம் சலிக்காமல் வாக்களித்துள்ளீர்கள். அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலகல பேச்சு. ரெண்டு வருஷம் கழிச்சு சேலஞ்சு போகும். அது 50 வருஷம் காலமா 77 ஓட்டு போடுறவங்க காலையில தான் தொட்டுறான் கும்பிடுறேன் ஒரு காலம் தொட்டு கும்பிடுறான். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் கடும் குடிநீர் தட்டுப்பாடு. 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட குடிநீர் கேன் 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் திண்டாட்டம். பிரசாந்த் கிஷோருக்கு தமிழகத்தை பற்றி என்ன தெரியும் என்று சீமான் கேள்வி. வட மாநிலத்தவர்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டுவதாக கூறிய குற்றச்சாட்டிற்கு பதிலடி. அதிகரிக்கும் வட மாநில தொழிலாளர்களை முறைப்படுத்த வலியுறுத்தி பேரணி பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கோரிய வழக்கு. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தாக்கல் மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்ற மதுரை கிளை.